இப்போ நரோட்டில் விட்டு சிக்னல் விட்டு தூக்கு போடுங்க. மாரியம்மா காளியம்மா அந்த காரியம்மா நரோட்டில் பார்த்துட்டு இருக்கதா, அப்போ தான் பயப்படுவாங்க. உண்மையில் சத்தியமாக சொல்கிறேன், நான் இங்கே இருந்தால் கூட கொண்டே விடுவேன், அவ்வளோ ஆத்திரம் எனக்கு வருது. என்ன நாடு இது, இதுக்கு லாய்க்கு இல்லாதவன். இனி இந்த நாட்டில் நாங்கள் எப்படி பொழைக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. வரவே கூடாது, வரவே கூடாது. உள்ளே ஏற்றி அடித்தாலும் நல்லா நியாயம் பிறக்கும். நீ என்ன 75 நாளாக என்ன நடக்குது? மணிப்பூர் கலவரத்தை பற்றி சொல்கிறாருந்தா உண்மையில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் வயிறு எரியுது. என்ன பெண்ணினத்தை இவ்வளவு கேவலப்படுத்தினவன, உண்மையில் சத்தியமாக சொல்கிறேன், நான் இங்கே இருந்தால் கூட கொண்டே விடுவேன், அவ்வளவு ஆத்திரம் எனக்கு வருது. என்ன நாடு இது, சத்தியமாக சொல்கிறேன், லாய்க்கில்லாதவன். ஆ பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறேன். பொம்பளைகளை சீரழிகிற மாதிரி நிர்வாணமாக பண்ணியிருக்கான். உண்மையில் ரத்தம் கொதிக்குதுங்க. இன்னும் மாணவர்கள் புரட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. மாணவர்கள் புரட்சி வடிக்கும் போது தெரியும். என்ன சத்தியமாக இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் மட்டும் இல்லை, உண்மையிலே சொல்கிறேன், வயிறு எரிஞ்சு சொல்கிறேன். எல்லாம் ரொம்ப பாவம், எல்லாம் இப்படி செய்யக்கூடாது. இவங்களை வந்து கொல்ல தான் முடியணும், வேறு வழியே கிடையாது. இவங்க அப்போ தான் பயப்படுவாங்க. ஆமாம், இதுதான் மெயினு. உங்களை கொண்டாதான் அவங்க அடங்குவாங்க, இல்லைன்னா அடங்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு லேடிஸை வந்து இந்த மாதிரி பண்ணவே கூடாது. எவ்வளோ ஒரு சட்டம் வந்தாலும் இந்த ஒரு சட்டம் வந்தால் தான் நிப்பாட்டுவாங்க, இல்லைன்னா நிப்பாட்டவே முடியாது. இவங்க வந்து உயிரை எடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி வந்து லேடிஸ் அப்படி பண்ணால் யாருக்காக இருந்தாலும் உணர்ச்சி தாங்க முடியாது. வந்து அம்மா வீட்லேயும் அக்கா தங்கச்சி அம்மா எல்லாருமே இருக்காங்க. இதனால் 6 நாளும் இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. இதுக்கு முத மெயினே மரண தண்டனை தான், அதுதான் கொடுக்கணும். அதை கொடுத்தா மட்டும்தான் தீர்வு ஆகும், இல்லாட்டா என்றைக்குமே தீர்வு ஆகாது. நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் 2 நாள் 3 நாள் ஒரு இது மாதிரி மீட்டிங் மாதிரி வச்சு போராட்டம் பண்ணிவிட்டு முடிச்சிடுறாங்க. அவனுக்கு என்ன நடக்கு எது நடக்குது தெரியாது, பாதிப்பு தெரியாது. அது தெரியணும்னா மரண தண்டனை கொடுத்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அடுத்து ஒருத்தன் கூட பெண்ணு மேலே கை வைக்க மாட்டேன். சும்மா போட்டுக்கிட்ட கேஸு வாய்தா அது இதுன்னு இழுத்து எத்தனை வருஷம் நடக்கிறது? உடனே தண்டனை அமலுக்கு வரணும். மரண தண்டனை உடனே கொடுத்தா தான் இதுக்கு தீர்வாகும். ஆமாம், இதுக்கு மீறி வந்து எதுவுமே கிடையாது. உடனே மரண தண்டனை இல்லை வேறு ஏதாவது. போக்சா சட்டம் வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. என்ன நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பாலியல் தொல்லை நடக்காமையாக இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. கொலை பண்ணிடலாம் சார். சந்திராயன் 3 எல்லாம் நாட்டுக்கு தேவையில்லை சார். மொதல் இதை பாருங்கள், நிர்வாணமாக நம்மளும் பொம்பளை பிள்ளையோட பிறந்தா, நம்மளும் பொம்பளை பிள்ளையோட பெக்கப் பண்ண, நீங்களும் பெக்கப் பண்ண, நான் பெற்று நிறையா வச்சுருக்கேன். அது மகமாக தவறுங்க. மத்திய கவர்மெண்ட் என்ன, இந்த மோடி அரசு என்ன பண்ணுதோ அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் உண்மை. இது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு சும்மா கொடியை தான் முடிக்கலாம், சப்போர்ட் தான் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணலாம். துபாய் அரபிக் கண்ட்ரி மாதிரி தூக்கு நரோட்டில் விட்டு சிக்னலில் விட்டு தூக்கு போடுங்க. சிக்னலில் விட்டு பாரில் தூக்கி வச்சுட்டு ஒரு பேங்கில் கொள்ளையடிச்சாங்கன்னா, பங்களாதேஷ்காரன் ஒரு பஞ்சாயத்துக்காரன் ஒரு பாகிஸ்தான், 3 பேர் கொள்ளையடிச்சாங்க. அதுக்காக நரோட்டில் விட்டு தூக்கு போட்டாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட். ஏன்னா இது வந்து மக்கள் கட்சி, அது இந்த கட்சி அந்த கட்சிம்பாங்க, சரிங்களா? அதுதான் உண்மை. ஆளுங்கட்சி இது மக்கள் சமுதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மன்னராட்சி, இது மக்களாட்சி. மக்களாட்சிக்கிட்ட நான் தப்பு இப்போ தப்பு செஞ்சு அடுத்த செகண்டில் நான் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழி இருக்குது. ஓட்டு நிறைய ஓட்டை இருக்குது, அங்கே அப்படி கிடையாது. இதுதாங்க உண்மை, அது தவறுங்க. நல்லா தெளிவாக நான் பேசுகிறேன். இது மத்திய கவர்மெண்ட் எடுக்க வேண்டியது, மாநில கவர்மெண்ட்டோ தமிழ்நாடோ எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே தாயின் வயிற்றில் தான் பிறந்திருக்கான். அதே தாயை அசிங்கப்படுத்தான், எல்லாம் நம்ம கும்பிட்றோம். தமிழ் மக்கள் தாயை தான் கும்பிட்றோம். மாரியம்மா காளியம்மா அந்த காரியம்மா நறுவோட்டில் பார்த்துட்டு இருக்கதா? உண்மையாக இல்லையா? உண்மை அந்த அரபிக் கண்ட்ரி மாதிரி செய்யணும். இப்போ மலேசியாவில் வந்து தப்பு செய்கிறான், சிங்கப்பூரில் தவறு செய்கிறான், அதே மாதிரி அதை செய்கிறான்னா உள்ளே உறுத்தி கொண்டு போகிறான். அவன் சட்ட ரூல்ஸ் வேறு. இதுதான் ஓட்டே இருக்கு. நான் தப்பு செஞ்சேன்னா அடுத்த செங்கலில் எப்படி என்னையை காப்பாற்றுறதுக்கு 2 பேர் வந்துடுவாங்களா? அதாங்க உண்மை. முதல் அந்த நாட்டோட முதலமைச்சரை வந்து பதவி நீக்கம் பண்ணணும் முதல்ல. அது போக வந்து பிரதமர் கண்டுக்காமல் அந்த பிரதமர் இருக்கிறதுக்கு அதை வன்மையாக வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு செயலாகும். அது கண்டிப்பாக இந்த பெண்களை வந்து மதிக்கிற நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மணிப்பூரில் நடந்த சம்பவம் வந்து பொதுவாகவே எல்லா மாநிலங்களையுமே வந்து இப்போ மக்கள் மத்தியில் வந்து கொந்தளிப்பில் தான் இருக்காங்க. இந்த வட்டம் கண்டிப்பாக வந்து வருகிற தேர்தலில் தான் மக்கள் வந்து முறையான பதில் அடிக்கணும். தேர்தலில் தான் இருக்குது, வரவே கூடாது, வரவே கூடாது. மணிப்பூரில் நடந்த விஷயம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது, உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ரெண்டாவது, பொம்பளைகளை வந்து எந்த ஒரு கலவரம்னாலும் அவங்களை கீழ்த்தரமாக நடத்துறது ஏற்றுக்கிறவே முடியாது.
அதுக்கு வந்து கடுமையான தண்டனை கண்டிப்பாக வழங்கணும். அது யார் அது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும், மனிதாபிமானம்ன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த மனிதாபிமானத்தை என்றைக்குமே நிலைநிறுத்தணும். மற்றபடி வேற என்ன, இதனாலும் எந்த அரசு, அது இராணுவ அரசியாக இருந்தாலும் எந்த அரசு இருந்தாலும் நல்லா நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து என்ன தண்டனை கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இனிமேல் நம்ம நாட்டில் வந்து நடக்கக்கூடாது, நடக்கவும் வேண்டாம். அதை கண்டிப்பாக நீங்கள் மத்திய அமைச்சரோ இல்லை மாநில அமைச்சரோ முதலமைச்சரோ இதை இந்த கருத்தை வந்து நேரில் வந்து நீங்கள் சந்தித்து இதுக்கான விளைவுகளை தண்டனையை அவங்களுக்கு கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா எங்களை மாதிரியா பெண்கள் இனி இந்த நாட்டில் நாங்கள் எப்படி பொழைக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் எதுவுமே எங்களுக்கு தெரியலை, மூடாந்தரமாக இருக்குது. முதலமைச்சருக்கு நாங்கள் வேண்டுகோள் கொடுக்குறோம், இந்த பிரச்சனையை வந்து முதல்ல கொண்டு வந்து கண்டித்து இதை நல்ல முறையில் சீர்படுத்தி கொண்டு வரணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த மாபெரும் செயலுக்கு, குற்ற செயலுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த நபர்களை உடனடியாக தூக்கிலிடப்பட வேண்டும். அதுபோக அம்மாநில முதலமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை அடிக்கடி நடைபெறுத்து கொண்டிருக்கின்ற செயலுக்கு ஆதரவாக செயல்படும் பாடம் புகட்ட வேண்டும். மோடி என்ன செய்கிறாரு, மிலிட்டரியை உள்ளே ஏற்ற வேண்டியான உள்ளே ஏற்றி அடித்தாலும் நல்லா நியாயம் பிறக்கும். நீ என்ன 75 நாளாக என்ன நடக்குது, ஒன்றும் நடக்கிறது யாருக்கும் தெரிய மாட்டுது. என்ன நடக்கும் யாராலையும் கணிக்கவும் இல்லை, தெரியலை. இங்கே அங்கே நடக்க யாருக்கும் தெரியல. ஆனால் போலீஸ் பொம்பளை வந்து போலீஸ் அடித்து வர்றது நிறுவனமானுட்டு அது என்ன நடக்குது. நிறுவனமாகவும் அனுப்புனதை அவங்க டிவிலையும் போடுறாங்க, நிறுவனமாக போலீஸே வந்து அந்த பொம்பளை வந்து போலீஸ் அடித்து வர்றது. இதில் வந்து மோடி தான் நல்லா தீர்வு காணும். மிலிட்டரியை சரியான முறையில் இறக்குனா தான் தீர்வு வரும். சும்மா ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணால் தீர்வே வராது. தண்டனை கொண்டு கடுமையாக சவுதியில் என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தண்டனை தான் கொண்டு வரணும். இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம சட்டங்கள் எவ்வளோ எவ்வளோ கடுமையாகுதோ அவள் குற்றங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சட்டங்கள் அவ்வளோ கடுமையாக இருக்கும்போது எதில் வேணாலும் எப்படி வேணாலும் வந்துடலாம்னு அந்த தீர்வு இருக்கனால யாருக்குமே அந்த அச்சம் தெரிய மாட்டேங்குது. அதுக்கான என்னென்ன இந்த மாதிரி எல்லாம் நீ சொல்கிறதுக்கு நான் என்ன கேட்குறது, நான் நீ சொல்கிறது நீ பெரியாள் நான் பெரியாங்கிறேன். ஆனால் கடுமையான தண்டனை கொடுத்தா குற்றங்களே வராது, சால்வ் ஆயிரும், எல்லாமே பயங்கிறது உண்டாயிரும். மனிதனுக்கு அதை உண்மையில வரப்போகிற ஜென்ரேஷன் என்னன்னா இப்படி வரப்போகிற சின்ன சின்ன பிள்ளைங்க கூட வளர்க்குறது கூட எல்லாருமே பயப்பட அச்சுறுத்தல ஆரம்பிச்சுறாங்க. என் பிள்ளை இப்படி ஆயிருமோ, என் பிள்ளை அப்படி ஆயிருமோ. போகிறேன் கேள்வி கேட்குறீங்க, நாளைக்கு அது ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. आपका हिंदी बात करो ऐसा अच्छा क्या इधर से मेडिकल कॉलेज में ऐसा कर रहा, ओके इधे नाराज कर रहा है, क्या मुश्किल ऐसा बोल रहा. இந்த மாதிரி இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் யாருக்குமே நடக்கக்கூடாதுனா சட்டங்களை ஒழுமையாகப்படணும். கவர்மெண்ட் கொஞ்சம் தீவிரமாக இறங்கி அதுக்காண்டிய ஸ்டெப்பு என்னென்னு ரெடி பண்ணோம்னா மக்கள் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கலாம். இது அரசியல் உள்நோக்கம் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து இது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை உளவுத்துறையோ கரெக்டான முறையில் விசாரணை பண்ணி என்ன இது தப்பு இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும். எடுத்தன்னா யாரையும் தண்டனை கொடுக்க முடியாது. விசாரிக்க இன்றைக்கி இருக்க அரசியல் சூழ்நிலை ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி நிறையா வந்து வித்தியாச வித்தியாசமான கோணங்களில் நிறையா சீட்டிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கவுங்க ஆதரவுகளை தெரிவிக்கிறாங்க, ரெண்டு வீடியோவாக வருது. அதை எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு எங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்தா தெரியும். அதனால் நம்ம இங்கே இருக்கவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா கரெக்டான உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து கரெக்டான உண்மையை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கும். அதிக்கிரமம் அது கேந்திர கவர்மெண்ட் அதிலே தக்கதாய நடவடி எடுக்கணும் இல்லையா. தண்டனை என்ன தண்டனை கொடுக்கலாம் உங்களுக்கு? சத்தமாய தண்டனை கொடுக்கணும். கேந்திர கவர்மெண்ட் அதில் பலப்பிரதமாயிட்டு இடப்பட்டால் அது இது செய்யலாம். எதுனால அது மக்களோட அறியாமையினால தானே அப்படியாது. அதுக்கு தண்டனைன்னு பார்த்தா அதை கொடுத்தாலும் திருந்துற மாதிரி இருக்க ஆளுகளுக்கு கொடுக்கலாம். அவங்க திருந்த மாட்டாங்கன்றப்போ நம்மளால் நம்ம எதுவும் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணவும் முடியாது. அது வந்து எல்லோரும் லிட்ரேட் ஆகணும். அதுதான் அதுக்கான சொல்யூஷன், வேறு எதுவும் சொல்யூஷன்லாம் கிடையாதுண்ணா அதுக்கு.